ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸ் இந்தியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பிடிஎஸ் சவுத் கொரியாவில் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போது முதல் முறையாக பிடிஎஸ் இந்தியாவுக்கு ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. சச் அமேசிங்கான ஒரு விஷயம். இதை பற்றியான டீட்டெயில்ஸ், அது எந்த சேனல், எந்த மணிக்கு, எந்த டிவியில் போடுறாங்களா இல்லையான்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். சோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போனால் வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலரான பாய் பேண்ட் எதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான் பிடிஎஸ். ஓகே, இந்த பிடிஎஸ் வந்து எந்த டிவியில் வந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்டிடிவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிவிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. எதை பற்றி பேச போகிறாங்கன்னா, அவங்களுடைய உணர்வுகள். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்க அவங்களுடைய யூத் ஃபேன்ஸை பற்றியும் பேச போகிறாங்க. ரொம்பவே ஹிட்டான டைனமைட், பாய் வித் லவ், அதுக்கப்புறமா சேவ் மீ, இந்த சாங்ஸ் எல்லாம் சேர்த்து நியூ ஆல்பம் டைட்டில், அதாவது பிஇ நவம்பர் 20 வரப்போதில் அந்த ஆல்பத்தை பற்றியும் இந்த இன்டர்வியூவில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் பேச போகிறாங்க. யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹித் அப்படின்றவர் தான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸோ செம்ம, உண்மையிலே வந்து கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிடிவி லாஸ்ட் இயரே வந்து மியூசிக் லெஜண்ட்ஸ் போனோ அண்ட் எட்ஜ் யூடியூப் அப்படின்ற நிகழ்ச்சியும் வந்து நடத்துது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே இருக்குது. என்டிடிவின்னு சொல்ல போனோன்னா அது ரொம்பவே மோஸ்ட் ட்ரஸ்டடான நியூஸ் நெட்ஒர்க்னே சொல்ல போகலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மெகா சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு அப்பியரன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு சேனல். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிடிஎஸ் இன்டர்வியூ எடுக்க போறாங்க, அதுதான் அங்க தரமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். சோ உங்க வீட்டில் அந்த சேனல் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டிலேயாவது எகிரி குச்சி பாருங்க. அதை பத்தி இருக்கிறது பிரச்சனையே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன்ல கூட வரும். சோ பிடிஎஸ் வந்து இந்தியாவில் அவ்வளோ ஹிட் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்விட்டர்ல மட்டுமே அவங்களுக்கு அவங்களுடைய போஸ்ட்டுக்கெல்லாம் 69,000 லைக்ஸ், அது மட்டும் இல்லாமல் 24,000 ரீரைட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறையவே வந்து இதெல்லாம் வந்து சும்மா தான், இன்னும் நிறையவே இருக்குது. நிறைய பேர் வந்து பிடிஎஸ்ஸை வந்து நாங்களும் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் நம்மக்கிட்ட கேட்டு நம்ம எல்லாருமே எக்ஸைட்டிங்கான ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, பிடிஎஸ் இந்தியாவுக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு க்வெஸ்சன் வந்து எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு காமனான ஒரு க்வெஸ்சனாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பார்க்குறோம், அவங்கள ஒரு வாட்டி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. நம்மளாம் அந்த ஆர்மி கூட சேர்ந்து பாடமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கான எல்லா க்வெஸ்சன்ஸுமே இன்னைக்கு சாரி நாளைக்கு அந்த இன்டர்வியூவில் வைக்க போகிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். பிடிஎஸ் இந்தியாவுக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற அமேசிங்கான க்வெஸ்சனுக்கு பிடிஎஸ்ஸே ஆன்சர் பண்ண போகிறாங்க. ரோஹித் கேட்க போகிற வாய்ப்பு கிடைக்காது. டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அக்டோபர் 30 அன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கும், அதுக்கப்புறமா 10:30 மணிக்கும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சாட்டர்டே அக்டோபர் 31 அன்னைக்கு மதியானம் 1:30 மணிக்கும், அது மட்டும் இல்லாமல் 10 மணிக்கும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து லாஸ்ட் டே சண்டே நவம்பர் 1 12:30 மதியானம், அதே வந்து 9:30 வந்து நைட்டுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க, இதுதான் வந்து டைமிங். இங்கே ஷோ கூட ஆகும், இதை பார்த்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கோங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த சேனல் எங்கள் வீட்டில் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, கவலையை விடுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? இந்த சேனல் வந்து டிவியில் டிவியில் மட்டும்தான் வரும், சேனல் இருந்தால் தான் வரும், பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது, அப்படிலாம் எந்த விதிவிலக்கும் கிடையாது. நீங்கள் நேராக போங்க, உங்கள் ஃபோனை எடுங்க, யூடியூப் ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூடியூப்லே எல்லாமே வந்துடும். ஸோ யூடியூப் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். இதுக்குன்னு யூடியூப்க்கு அவார்டு தரலாம் உங்களுக்கு, ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப்பில் தான் கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்டிடிவி தனியாக ஆப்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி தந்தி டிவிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதேமாதிரி என்டிடிவிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட ஓவர். ஆனால் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு ரியலி சாரி ஃபார் தட், இனிமேட் இப்படி லேட்டாக வராது. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பாய் பாய்.